ஜாலி இல்ல மகேஷ், இது ஒரு ஜாலி இல்ல. இவங்களுக்கு நம்ம என்ன பேசுறோம் தெரியாம. ரெக்கார்டு இருக்குடா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்ரீநகர் கிளம்பியாச்சு. டெல்லி டு உதம்பூர் டிஹி, டெல்லி ரோயிலா ஸ்டேஷன்லேருந்து போகிறோம். ஸோ எம்சிடிஎம் அதோட ஸ்டேஷன் கோடு. எல்லோரும் ஜம்மு தாவாய்க்கு போவாங்க, நான் உங்கள் உதம்பூர் போகிறோம். ஸோ ட்ரெயின் நம்பர் 2201. ஜாலி இல்லை மகேஷ், இது ஒரு ஜாலி இல்லை. இவங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோம் தெரியாமல். ஆஃப் மினிட்ல ட்ரெயின் பிடிச்சதுனால அவசர அவசரமா வந்துட்டோம். ஸ்டேஷன் வந்து ஆச்சு. ரோயிலா ஸ்டேஷன் இதுதான். இந்த ட்ரெயினா இது அப்படியே அப்படியே வச்சுக்கோங்க. மினி பூரி பஜ்ஜி இல்லை அந்த குருமா ஊத்துங்க. இதுதான் இந்த ஜம்மு தாவி ஸ்டேஷன். மோஸ்ட்லி ஸ்ரீநகர் வர எல்லாருமே இங்கே தான் இறங்குவாங்க ட்ரெயினில். ஸோ நாங்கள் அங்கே இல்லை, உதம்பூர் போகிறோம். நம்மளால ஏதாவது ஸ்ரீநகர் நினச்சி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் உதம்பூர் போகிறோன்னு சொல்ல மாட்டேன். டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் ஜம்மு தாவிலேருந்து திரும்ப நீங்கள் பானிகால் போயிட்டு ட்ரெயின் மாறுவீங்க. ஸோ உதம்பூருக்கும் ஜம்மு தாவிக்கும் ரோடு வழியாக போனீங்கன்னா 1.5 hours சேவ் ஆகும். நீங்கள் ஜம்மு தாவியில் ஏறினாலும் அதே காஸ்ட்டு தான் வாங்குவோம். டெம்போக்காரன், ஷேரிங் கேபு, யாராக இருந்தாலும் உதம்பூரில் ஏறினாலும் அதுவும். ஸோ நாங்கள் உதம்பூர்லேயே இறங்கிட்டு டைம் சேவ் பண்ணலாம். இங்கேருந்து திரும்ப மலையில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை அதே தெரியாம தான் இது பண்ணுகிறேன். நல்லாயிருக்கு. காஷ்மீர் வந்துட்டோம். நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து போகிறேன் இடம் எங்கள் அண்ணன் டப்புனு காஷ்மீர் வந்துட்டு வந்தார். ஆக்சுவலாக உதம்பூர் ஸ்டேஷன் தான் வந்திருந்தோம். இங்கேருந்தே மிலிட்ரியோட டைட் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ இங்கேருந்து பானிகள் போகணும், அதுக்கப்புறமா ஸ்னோ ட்ரெயின் பிடிச்சிட்டு போகணும் ஸ்ரீநகர் வரைக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்க சொல்ல மேபி ஜம்முலேருந்து ஸ்ரீநகருக்கு ட்ரெயின் மேபி ஆக்சஸ் விட்டுருக்கலாம். நாங்கள் பஸ்ஸுக்கும் கேபும் கேட்டுட்டு இருந்தோம். நெட் இருக்குதாட்டே, நெட் இருந்தால் போடு. பக்கத்தில் ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்காரு. அவங்க மிலிட்ரி இருக்காரு. மதன கேட்டு வரையா அவர்கிட்ட, அவர்கிட்ட கேட்டு ஷாரிங் கேப் 700 பர் ஹெட்டு கேட்டாங்க. பானிகள் ட்ரெயினும் 450 வரைக்கும் தான் லாஸ்ட் ட்ரெயின். நாங்கள் வந்து சர்வே 8:30 ஆகிடுச்சு. அதுக்கு 3 to 4 hours ஆகும். மொத்த ரெக்கார்டு இருக்குடா. அப்புறம் மாட்டிப்பா ராட்சசன் படத்தில் கிறிஸ்துபூர் வண்டியில் ஏறிட்டோம். வாங்க வாங்க போடு, மஞ்சாதான் மேலே போட்டுடலாமா? காய்ஸ் இப்போ இங்கேயே வாந்தி எடுக்கிறதுக்கான சண்டை ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அவங்ககிட்ட பார்கன் பண்ணி ஒரு வேலையாக 3000 கேட்டுட்டோம். பானிகள்லேருந்து ஸ்ரீநகர் போகிற டைமிங்ஸ் தான் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஒரு 3000 எங்களுக்கு 500-700 200 டிஃப்ரென்ஸ் வருது. ஒரே கார் எடுத்து போகலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி எடுத்தது.
டிராஃபிக் ஒரு கனலில் வர மாட்டேங்குது. இங்கே டைம் வந்து இப்போ 11:30. ஸோ ட்ரெயின் லாஸ்ட்டு ட்ரெயின் 4:50 தான். இங்கே ஸ்ரீநகரில் நிறைய பிளான் இருந்தது, எல்லோரும் டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கல ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ 5 hours மேலே வெயிட் பண்ணிட்டோம். இங்கே போகமா தெரியல. ட்ரெயின் 2:00 ஆகிடுச்சு, சான்ஸே கிடையாது. இதுக்கம்மா பிடிக்க நாங்கள் போய் இன்னும் 1 hour ஆகும். எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓன் காரில் இதுலலாம் வந்தவங்கலாம் கேஸ் ஸ்டவ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. போலீஸ் சிஆர்எஃப்லாம் உள்ளே சிலிண்டர்லாம் வச்சு மேகிலாம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுருந்தாங்க. எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க சர்வ்லாம் எங்களுக்கும் கொடுத்தாங்க, நல்ல மனுஷனுங்க. 5 hours மேலே வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இன்னையோட கம்ப்ளீட் டே வந்து அப் டவுன் போல அப்படின்னு நினச்சிட்டுலாம் இல்லை, அதான் உண்மை. இன்றைக்கி எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் டீம்லேருந்து ஒரு 2 பேர் கிளம்பி போனாங்க. அது என்ன தான் லேண்ட்ஸ்லைடுன்னு பார்க்க. ஒரு 5 kilometers டிராஃபிக் ஜாம் இருந்ததுன்னு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லி அதை ரெக்கார்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. எவ்வளோ தூரம் டிராஃபிக் ஜாம் பாருங்களேன். அங்கே மேலேருந்து வர வண்டியும் போக முடில, கீழேருந்து போகிற வண்டியும் போக முடில. டூரிஸ்ட் டைம் வேறு இது ஆக்சுவலாக. டூரிஸ்ட் டைம்னா சீசன் டைம், டிசம்பர் மந்த்து, கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் சீசன் டைம். ஆல் ஓவர் இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கே ஜேசிபி இருக்குல்ல, அங்கே தான் ஆக்சுவலாக லேண்ட்ஸ்லைடான். அதுக்கப்புறம் கிட்டே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தோம். ஒரு ஒருத்தர் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழேருந்து நடந்து அந்த சைடு போயிட்டு கேபு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன் பேக்கில் கட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணோம். ஏன்னா ரிட்டர்ன் போகிற கேங்கும் அது மாதிரி தான் பண்ணாங்க. இது ட்ரெயின் இருக்கு நாங்கள் போகணும். இது ஆஃப்டர் பாய் பாய் அஞ்சோர் மேலே இருந்தா யார் லாரி டிரைவரா பூ விற்கிறோம் புண்ணாக்கு விற்கிறோம் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அது மாதிரி கேங் இருந்தாங்க. 5 hours அப்புறம் அவன் தான் ஃபஸ்ட்டு லாரி எடுத்துகிட்டு போனால் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். வாணிகளேருந்து ஸ்ரீநகர் கண்டிப்பாக ட்ரெயின் பிடிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒருத்தர் டிரைவர் ரொம்ப நல்லவர், பாணிகளை இறக்கி விட்டு போனார். 8:30 வந்தோம். இல்லைல்லா நல்லா வந்தாண்டா, அதே பெரிய விஷயம். யாருனா தான் யாரையும் கூட்டு போயிருப்பானு. ஆமாம், மூணு கா இது போட சொல்லு முன்னாடி. அங்கே பசிக்கும் ஆரம்பிச்சிச்சு. 8:30 சாப்பிட்ற கேங் வர பிரியாணி, ஸ்ரீநகர் பிரியாணி சொல்ல வேணும். ஜம்மு பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலரு. ஸோ ஒரு பார்சலை வாங்கிட்டு திரும்ப ஒரு கேபை வேற பிடிச்சோம். பாட்டை கேட்டீங்களா? ஸ்ரீநகருக்கு சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் வர இந்த பாட்டை போட்டு விட்டானுங்க. ஃபுல்லாகவே விஜய் ஃபேன்ஸ் தான். நான் எங்கள் அண்ணன் மட்டும்தான், ரஜினி ஃபேன் ஒருத்தர், தலை ஃபேன் நான் ஒருத்தன், அவ்வளோதான். பாட்டை போட்டுட்டு ஒரு வழியாக ஸ்ரீநகர் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துனான். செம்ம ஸ்பீடாக ஓட்டினார். ஆக்சுவலாக 11:30 வந்தோம். 8:45 ஏறினேன் கேபு. 11:30 ஹோட்டலுக்கே வந்துட்டோம். ஹோட்டல் செக்இன் ப்ராசஸ் காலையில் பார்த்துக்கலாம் இந்த கிங்னு சொல்லிட்டு நல்ல மனுஷன் கொடுத்துட்டான். ஸோ நானும் அவர்கிட்ட சரி கீ கொடுக்கணும் உள்ளே திறந்து பார்த்தோம். சீரியஸாகவே ஒர்த்தான ஹோட்டல். 2800 6 நாளைக்கு 16,000 பே பண்ணோம். எத்தனை பேருக்கு? 5 members. 5 members வித்து பிரேக்ஃபாஸ்ட்டோட உங்களுக்கு இந்த மாதிரி ரேட்லலாம் கிடைக்கவே கிடைக்காது. எங்களுக்கு பெட்டு ஹீட்டர் வேறு கொடுத்துருந்தா, ரூம் ஹீட்டர் கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக பெட்டோட ஹீட்டர் இருந்தது. இந்த பிளாங்கெட்டே ஒர்த்துங்க, செம்மையாக குளிர்த்தாங்க. நாங்கள் வர சொல்லியே -2 கிட்ட போயிடுச்சு ஆக்சுவலாக ஸ்ரீநகர் ரீச் ஆன உடனே. ஸோ லேட் நைட்டு வந்தாச்சு. நாளையிலேருந்தா சைட் சீயிங். இன்றைக்கி சைட் சீயிங் இல்லை. ஹோட்டல் ஒர்த்தான்னு கேட்டால் ஹோட்டல் சிட்டிவே காஷ்மீர் கூகுள் பண்ணி பாருங்கள். சீரியஸாகவே ஒர்த்தான ஹோட்டல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே மேலே அவங்க என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க நாளைக்கு சொல்கிறேன். ஸோ ஹீட்டர்லாம் பார்த்துட்டு ஒரு வேளை தூங்கணும், வீடியோ எடுத்து போடணும்னு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்கலாம்.